நியூசிலாந்துக்கெதிரான டெஸ்ட் போட்டியில் அடைந்த தோல்வியின் மூலம் நிறைய படிப்பினைகளை இந்திய வீரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருப்பதாக கேப்டன் தோனி கருத்து கூறினார். நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வரும் இந்திய கிரிக்கெட் அணி ஆக்லாந்தில் நடந்த முதலாவது டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தழுவியது. 407 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு இரண்டாவது இன்னிங்ஸை விளையாட துவங்கிய இந்திய அணி 366 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 41 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. துவக்க வீரர் ஷிகார் தவான் போராடி அடித்த சதம் வீணானது. தோல்வி ஏமாற்றத்தை தந்தாலும் இன்னொரு புறம் மனநிறைவை அளிப்பதாக கூறிய இந்திய அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி, முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் பவுலிங் இரண்டிலும் சொதப்பிய தங்களது அணி இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பான முறையில் திறமையை வெளிப்படுத்தியதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். இந்த போட்டியின் மூலம் இந்திய வீரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருப்பதாகவும் அது அடுத்த டெஸ்ட் போட்டிக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் தோனி தெரிவித்தார். Very easy thing to say in one word, but you know, a lot of thinking goes behind it, a lot of experience you know goes behind it. So I think these are the kinds of learnings you know that you get out of these games, and you know, hopefully there'll be plenty in our dressing room. You know, must have learnt a lot out of it. Now you know we'll take plenty of confidence out of this game. இந்தியா நியூசிலாந்து மோதும் இரண்டாவது டெஸ்ட் பிப்ரவரி 14 தேதி வெலிங்டனில் துவங்குகிறது. ஏற்கனவே ஒருநாள் தொடரை 0-4 என்ற கணக்கில் இந்தியா இழந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.